பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னாச்சு அம்மாக்கு? காலையில இருந்து ஒரே யோசனையாவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எப்பவும் இப்படி உட்கார மாட்டாங்களே. பக்கத்துல போகவே பயமா இருக்கு. உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? ஏண்டி, என்னைக்காவது ஏதாவது என்கிட்ட சொல்லிருக்காங்களா? எதையும் சொல்ல மாட்டாங்க. இல்லங்க, இப்படி அம்மாவை பார்த்ததே இல்ல. பலமா ஏதோ யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். யோசிக்கிறதெல்லாம் நடந்தா சரிதான். எதுவுமே நடக்க மாட்டேங்குது. பொறுமையா இருங்க. இவ்வளவு நேரம் யோசிச்சா ஏதோ பெரிய விஷயமா தான் இருக்கும். கண்டிப்பா அம்மா நினைச்சது நடக்கும். நீயும் சரி, உங்க ஆளுங்களும் சரி, என் மொத்த குடும்பத்துல ஒத்த ஆளு மேல கை வச்சாலும் அம்பட்டு பேருக்கும் தலை இருக்காது. அப்படி சீவிருவேன். சுந்தரி சாதாரணமானவன் நினைச்சு இறங்கி வேலை செஞ்சா அவ பயங்கரமானவளா இருக்கா. அவளுக்கு மலை மாதிரி ரெண்டு மாமனுங்க இருக்கானுங்க. அவளை எதிர்த்து வெற்றி அடையணுமா இல்ல எல்லா பிசினஸ்லயும் லாபம் பார்க்கணுமா? லாபமா வெற்றியா? வெற்றியா பிசினஸா? எனக்கு ரெண்டு வேணும். ஐயோ சின்ன, அது எப்படி ரெண்டும் நம்ம கைக்கு வரும்? வரணும், வர வைக்கணும். அதுக்கு ஒரு நல்ல பிளான் பண்ணணும். கார்த்திக்னு ஒரு ஆள் இருக்காங்கக்கா, அவ சுந்தரி அழிக்கணும்னு காத்துட்டு இருக்கிறான். சுந்தரியோட எல்லா வெற்றி தோல்வியும் மாத்திரை ஒருத்தனுங்க. அதுக்கு வேற வழியே இல்ல. எதிரிக்கு எதிரி நண்பன் தான். அவனை வச்சு நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும். ராமசுபே, ராமசுபே. அம்மா, என்னம்மா காலையில இருந்து ஒரே யோசனையாவே இருக்கீங்க, டென்ஷனாவும் இருக்க, என்னாச்சுமா? நான் ராமசுபுவை கூப்பிட்டேன். ராமசுபே, நான் இங்க இருக்கிறேன்க்கா. சொல்லுங்க, நான் என்னங்க செய்யணும்? பெரிய வேலையா செய்யணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஆளை பாக்கணும். பாக்கலாம்க்கா? யார பாக்கணும்? யாரோ ஒருத்த சுந்தரிக்கு எதிரியா இருக்கான்னு சொன்னேன்ல. ஆமாங்கா, இருக்கிறானுங்கா. என்னமா சொல்ற, சுந்தரிக்கு எதிரியா? ஆமாங்க மேடம், கார்த்திக். கார்த்திக்னு ஒருத்தவனுங்க. நான் ஏற்கனவே அவனை பத்தி உங்க எல்லார்ட்டையும் சொல்லிருக்கிறேனுங்க. அவனைதான் அக்கா இப்ப கேக்குறாங்க. ஏனுங்கா, நீங்க சொல்லுங்கக்கா. நாம தான் அவனை போய் பார்க்கணும்னு சொன்னேன். ஆமாங்கா. சரி வா, போய் பார்க்கலாம். அத்தை, அம்மா, இப்ப நாம எதுக்கு அவனை போய் பார்க்கணும்? கொஞ்சம் இருங்க. இல்லம்மா, நாம் எதுக்குமா அவனை போய் பார்க்கணும்? அவன் வந்து உங்களை பார்க்க மாட்டானா? அவன் என்ன அவ்வளோ பெரிய இவனா? வேண்டுதல், அவனை போய் பார்க்கணும்னு வேண்டுதல். எனக்கு என்ன தலையெழுத்தா? போய் பார்த்துதான் ஆகணும். அப்புறம் என்னத்துக்கு நம்ம வேலையை விட்டுட்டு அவனை போய் பார்க்கணும்? நேரடியே மோத வேண்டியது தானே. ஏங்க, இங்க பாருங்க, முதல்ல சும்மா இருங்க. நான் தான் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கல்ல. என்ன பேச போற? அவர் சொல்றதும் சரிதானே. நேரடியா சுந்தரிய அட்டாக் பண்ணாம தலையை சுத்தி மூக்க தொடுறது தேவையில்லாத வேலைமா. இத பாரு சின்ன பொண்ணு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இப்ப நாம நேரடியா சுந்தரிய மோத கூடாது. இப்பதான் கோர்ட்டு கேசு, வாய்தா, பொய் சாட்சி, அது இதுன்னு நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு வந்திருக்கோம். இந்த நேரத்துல சுந்தரிக்கு எது நடந்தாலும் அந்த பழி நம்ம மேலதான் வந்து சேரும். இப்ப சூழ்நிலை சரியில்லை. எதை எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். ராமசுப்பு, வண்டியோட அங்க வந்து என்ன கிழிக்க போற? இல்ல, நானும் வருவேன். அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? எதுக்கு இப்படி குதிச்சுக்கிட்டு வர? அவர்தான் வரேன்னு சொல்றாரு. எல்லாரும் சேர்ந்து போலாமா? நானும் வரேன். ஏய், உனக்கு அறிவு இருக்கா?
எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா போறதுக்கு நாம ஒண்ணு பீச்சுக்கு போல கோயிலுக்கு போல. இது வேற விஷயம். நானும் ராமசுப்பு மட்டும் போயிட்டு வரோம். மா இல்லம்மா, நானும் வர அவரும் வரட்டும். ரொம்ப நாளாவே ஏதோ செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, என்ன செய்யறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அவரு செய்யறன்னு சொன்னாலும் வேண்டாங்கிறீங்க. யாரு இவரு? இவர் செய்யறத நான் தடுக்கிறேனா? இதுவரைக்கும் ஏதாவது ஒரு காரியத்தை உருப்படியா பண்ணிருக்கானா இவன்? மா இப்ப அதெல்லாம் விஷயம் இல்ல, எல்லாரும் சேர்ந்து போலாம். நீங்க பாக்க போறது சுந்தரிக்கு எதிரின்னு வேற சொல்றீங்க. அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கும் தெரியாது. எதுக்கும் எல்லாரும் சேர்ந்தே போலாமா? நாங்க அங்க வந்து எதுவும் தேவையில்லாம பேச மாட்டோம். அப்ப நாலு பேரும் போற மாதிரி கார் ரெடி பண்ணிட்டு உனக்கு தனியா சொல்லுவா போயா? வாங்க. நம்ம பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாதுதா. என்னாச்சு டாக்டர்? என் பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கால? அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல? இருங்க, அது வந்து தமிழ் இப்ப ரொம்ப சீரியஸா இருக்கா. ஐயோ வெக்காளியாத்தா, சீரியஸா இருக்காளோ? ஆமாங்க, குழந்தைக்கு முதல்ல வீசிங் மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ ஃபிட்ஸும் வந்ததால ரொம்ப சீரியஸா இருக்கா. ஐயோ ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்ன, அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை அழவிடாம பாத்துக்கோங்கன்னு சொன்ன. ஆனா நீங்க அத பண்ணல. இப்ப என்னால என்ன பண்ண முடியுமோ அத நான் பெஸ்டா பண்றேன். குழந்தை அழுதா சமாதானப்படுத்த முடியாத அளவுக்கு என்ன கோவம் உங்களுக்குன்னு தெரியல. அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது, ஆனா நமக்கு நல்லது கெட்டது தெரியும்ல, அத பக்குவமா சொல்லி கொடுக்கணும் மேடம்.